Welcome to my channel. Today we're going to see poem The Pulley written by George Herbert. Before begin the video, please subscribe our Literature Synopsis channel and press the bell icon for more videos. The Pulley. In the poem 17th century la ezhudapattathu metaphysical age appdin solvanga. அந்த டைம்ல தான் வந்து இந்த போயம் ஜார்ஜ் ஹெர்பர்ட் எழுதியிருக்காரு. ஸோ இது மெட்டாஃபிசிக்கல் போயம். ஜார்ஜ் ஹெர்பர்ட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த போயமில் காட்க்கும் மேனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, லைக் புள்ளி மாதிரி மேன் எப்பவுமே காடை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. காட் இல்லை அப்படின்னா மேன் வந்து ஒன்றுமே இல்லை. போயம் சமரிக்குள்ளே போகலாம். போயட் ஸ்டோரியை நரேட் பண்ணுறாங்க, காட் எப்படி ஹியூமன் கைண்டை வந்து கிரியேட் பண்ணாங்க, ஆஃப்டர் அவங்களை கிரியேட் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தும் வந்து அவங்களை எப்படி வந்து காட் வந்து ஹியூமன் பீயிங்க்கு பண்ணாங்க. ஸ்பீக்கர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டியூரிங் காட் வந்து ஹியூமன் பீயிங்கை கிரியேட் பண்ணும் போது அவர் வந்து என்ன திங்க் பண்ணியிருந்திருப்பார், எப்படி வந்து அவர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணக்கப்புறம் தான் ஹியூமானிட்டி அப்படிங்கிறதே வந்து காட் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பார். காடோட கையில் கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் ஃபுல்லாமே வந்து காடோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அது மேலே அவங்கள வந்து போர் பண்ணுவோம், அதாவது அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து அவங்க மேலே ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் அவர் வந்து அங்கே நின்றுறாரு, வெயிட் பண்ணுறாரு, இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. காட் கிரியேட் பண்ணதிலே ஒரு சென்டர் பீஸ் என்ன அப்படின்னா ஹியூமன் கைண்ட் தான். ஆஃப்டர் அவர் கிரியேட் பண்ணக்கப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து அவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான ரிச்னஸ் கொடுத்தாங்க, அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸோ அது எல்லா அவங்க டிசர்வ் பண்ண எல்லாத்தையுமே வந்து காட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் காட் வந்து பிளெஸிங்ஸ்க்கு வந்து மேன்கைண்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. காட் கிரியேட் பண்ணது எல்லாமே வந்து மனிதனுங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரென்த், விஸ்டம், ஹானர், பிளஷர், நாலேஜ். பட் காடோட பிளெஸிங் எல்லாமே அவங்க வந்து ஏர்லியராகவே வந்து ரிசீவ் பண்ணிக்கணும். பட் ஆனால் காட் வந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி நிற்கிறாரு. காடோட பிளெஸிங் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிடாது, அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும், இமீடியட்டாக எந்த விஷயமே வந்து கிடைக்காது அப்படிங்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவரோட பிளெஸிங்ஸ் அந்த ட்ரெஷர் எல்லாமே அவர் கையில் இருக்கிற அந்த கப்பில் தான் வந்து இருக்குது. காடோட கப்பில் இருக்கிற அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான கிஃப்ட்ஸ். ஆனால் டியூ டு புள்ளினால அது எல்லாமே வந்து மனுஷனுங்களுக்கு போகாமல் அது காட்கிட்டே வந்து திரும்பி வந்துடுது. கிஃப்ட்ஸ் இப்போ வரைக்கும் ரெஸ்ட்லே இருக்குது. போயட் ரீசன் கொடுக்குறாரு ஏன் வந்து இப்போ வரைக்கும் காட் வந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்லேயே வச்சுருந்துருக்காங்க. காடை பொறுத்த வரைக்கும் காட் வந்து மேனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மேன் வந்து காடை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காட் கிரியேட் பண்ண நேச்சருக்கு தான் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபுல் அட்டென்ஷனும் வந்து காட் கிரியேட் பண்ண அந்த நேச்சர் மேலே தான் இருக்குது. ஸ்பீக்கர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, காடை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் கைண்ட் எல்லாமே வந்து நேச்சரை தான் வந்து வர்ஷிப் பண்ணுறாங்க, காடை கிடையாது. இன்ஸ்டட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காட் கிரியேட் பண்ண நேச்சரை தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அட் லாஸ்ட் அவங்க லைஃப் ஃபுல்லாக ஜேர்னி இருக்கும் போது மேன் வந்து காடை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, அது வந்து அவங்க கடமையும் கூட.
தீம்ஸ் இன் த புலி, காட்ஸ் சுப்பீரியரிட்டி, த ஃப்ராலிட்டி ஆஃப் ஹியூமன் மைண்ட், காட் டிசையர் தட் மேன் ஷுட் லுக் அப் டு ஹிம், த ரீசன் ஆஃப் மேன்ஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ், மேன் மஸ்ட் அக்செப்ட் ஹிஸ் லிமிட்டேஷன், காட்ஸ் லவ் ஃபார் மேன்ஸ் லிமிட்லெஸ். That's it, friends. Thank you for listening this.